அன்பு நித்தியன் பி நேயர்களே, இந்த மாலை நேரங்களில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நடக்கிற செவ்வாய், புதன், வியாழன் இந்த மூன்று நாள் நடக்கிற இளம் ஊழியர்களின் எழுப்புதல் இந்த கூட்டத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷமான போதகர்கள் வந்து நம்ம தீல தேவ செய்தி ஆராதனை கொடுத்து கொண்டிருக்காங்க. கேளுங்க, உங்கள் நேரத்தை இதற்காக கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நம்ம இதுவரைக்கும் போயிருக்கிற ஒரு ஒரு இதிலும் நல்ல ஒரு டெஸ்டிமோனிஸ், அதாவது நம்முடைய நித்தியம் டிவி நேயர்கள் கிட்டே நல்ல ஒரு டெஸ்டிமோனிஸ் நம்ம டெய்லி கால்ஸ் வருது, நல்ல பிரயோஜனமாக இருக்குது. பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து அடுத்தது எப்போ போடுவீங்க, இது நித்திடுவீங்களா, அப்படிலாம் கேட்குறாங்க. பஸ் உண்மையாகவே நிறைய பேர் நமக்கு இதில் சேனலில் தாங்கி நல்லா கொடுத்து உதவி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்காக நம்ம நிஜமாலே சொல்கிறேன், அவங்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம ஒரு நாளும் குறைக்காமல் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தரிசனத்தை நம்ம அவங்களுக்காக நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையானது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு செலவுக்கும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த மாதிரி காணிக்கை வரும்ல ஃபஸ்ட்டு, உடனே அது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது நான் நிஜமாக உங்கள் பக்கத்துலேருந்து இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ கத்தோடைய நாம் மகிமைப்படுவேன். ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு ரொம்ப வயதில் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி ஒரு 23-24 வயசு, இந்த வயசில் நிஜமாலே அவனுக்கு ஐடியில் நல்ல ஒரு ஜாப் கிடச்சிச்சு. வேலைக்கு தேவையான எல்லாமே அவன்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் நல்ல சம்பளத்தோட. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை திட்டமாக புரிஞ்சுக்கிட்டு நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன், ஆனால் வேலைக்கு போக மாட்டேன், வேலையை தூக்கி போட்டார் பாஸ்டர். என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்கள், வீட்டில் முட்டாள்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டில் மட்டும் இல்லை பாஸ்டர், குடும்பமே அப்படி பைத்தியக்காரன்டா இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் வந்து என்ன உருப்பட மாட்டாங்க, ஏசப்பா வராரு வராருன்னு 2000 வருஷமாக சொல்லுங்கிறேன், ஒன்றும் வரல. இன்னும் என் வாலிப வயசை கெடுத்துக்கிற நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. நிறைய டெஸ்டிமோனிஸ் பாஸ்டர் இவருடைய வாழ்க்கையில். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி ஒரு என்னை அழைத்தவரேன்னு ஒரு பாட்டே போட்டுட்டார். ஆமென். 6 வருஷமாக இந்த பாட்டு வெளியே வர்றதுக்கு வெயிட் பண்ணியிருந்தார். ஆமென். ஸோ அவருடைய பேர் ஜெர்சன். அவருடைய ஆராதனையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே நித்தியம் டிவி நேயர்கள் ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்கள் இருதயத்தை உடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போய் இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா இந்த நேரத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல ஒரு நேரத்தில் இந்த நாளில் கூட கர்த்தரை துதித்து பாடும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல ஒரு நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நித்தியம் தொலைக்காட்சியின் வழியாக இளம் போதகர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் ஜெயத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நித்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் தேவனோடு கூட அந்த உறவை இன்னும் அதிகமாய் புதுப்பித்து கொண்டு இன்னும் அதிகமாய் அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த நல்ல வேலையில் அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை அடைத்து கர்த்தர் நமக்கு இம்மட்டுமா நல்ல ஜீவனையும் உடல் சுக ஆரோக்கியத்தையும் பலனையும் அவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒருவேளை நம்மளுடைய நாசிலிருந்து அந்த சுவாசம் வந்ததுக்கான காரணம், ஒருவேளை என்னுடைய பலம் இல்லை, என்னுடைய பராக்கிரமம், என் கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ்னால இல்லை, என் சரீரத்தில் இருக்கிற இம்யூனிட்டி பவர்னால இன்னைக்கு ஒரு நாளை நான் காணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் யோசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப தவறு. ஆமென். உண்மையாலே ஆண்டவர் தான் எனக்கு பலனை தந்தார். ஏனென்றால் வசனம் சொல்கிற பிரகாரமாய் காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையாய் ஒப்பு கொடுத்து அதன் பிரகாரமாய் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் இன்னும் அநேக நாட்களை இந்த கொள்ளை நோயிலும் சரி, இன்னும் அதிகமான எவ்வளோ பாடுகள் உபத்திரம் வந்தாலும் சரி, அவர் சொன்ன தரிசனத்தையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களையும் நம்மளை கொண்டு செய்ய அவர் வல்லமையில் ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாருமே கண்களை அடைச்சு நம்ம அவருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் எல்லா புகழையும் செலுத்துவதற்கு நம்ம கடமை பற்றுகிறோம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இந்த சரீர பிரகாரமாக இந்த 1.5 ஆண்டுகள் அநேக பாடுகள் அநேக உபத்திரம் நம்மளுடைய தலைமுறை சந்திக்காத ஒரு கொள்ளை நோயை நம்ம சந்திச்சு வந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நிக்க வைத்திருக்கிறாருன்னா அவருடைய கிருபை மாத்திரமே அதற்கு காரணம். நம்மளுடைய பலன் அல்ல, அவருடைய கிருபை நமக்கு பலனாய் இருந்ததே மிகப்பெரிய காரணமா இருக்கிறது. அப்படி இருக்கிற இடங்கள்ல யாவரும் கண்களை அடைத்து நீங்க தான் என் பலன்பா,
அப்படின் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் அதை அறிக்க செய்கிறார்களோ யாரெல்லாம் அதை துதியாய் பாடுகிறார்களோ இன்னும் அதிகமான பலனை ஆண்டவர் தருகிறவராய் காணப்படுகிறார் அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை அடைத்து அவரை பார்த்து சொல்லலாமா என் பலன் நீங்க மட்டுமே உங்களுடைய வாய்கள் திறக்க படட்டும் உங்க நாவுகள் அறிக்க செய்யட்டும் உதடுகள் அறிந்து அல்ல உள்ளத்தில் இருந்து என் பலன் நீங்கள் மட்டுமே என்று சொல்லி அறிக்க செய்யலாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் என் பலனே நீங்க தான்ப்பா அப்படி அறிக்க செய்யுங்க என் பலனே நீங்க தான்ப்பா இந்த வார்த்தையை சொல்கிற இந்த வேளையில கர்த்தர் இன்னும் அதிகமான பலனை நமக்கு கட்டளையிட அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார் அப்படி இருக்கிற இடங்கள்ல சேர்ந்து இந்த வார்த்தையை நம்ம பாடலாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கலாமா We worship you Lord we thank you Lord என் பலனே நீர்தானையா என் பலனே நீர்தானையா என் பலனே நீர்தானையா என் பலனே நீர்தானையா வாயில திறந்து சொல்லாம பலனே என் பலனே நீர்தானையா என் பலனே நீர்தானையா என் மெய்ப்பனும் நீர்தானையா என் மெய்ப்பனும் நீர்தானையா என் மெய்ப்பனும் நீர்தானே என் மெய்ப்பனும் நீர்தானையா என் மெய்ப்பன் நீர்தானையா இந்த வார்த்தை நம்ம சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை நன்மையாய் வழிநடத்தினார் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரை எப்படி குறிப்பிட்டாங்கன்னா யெகோவா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எப்பப்பெல்லாம் வேதாகமத்துல எழுதுறாங்களோ அப்பெல்லாம் அவர்கள் அந்த ஆக்கியோன்கள் சென்று தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு அவர்கள் சரீரமாய் குளித்து விட்டு வந்துதான் அந்த வார்த்தையை எழுதுவாங்களாம் ஒரு முறை எழுதுன அந்த பேனாவை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த வார்த்தையை ஆனா திடீர்னு ஒருத்தர் வராரு அவர் சொல்றாரு அவர் எனக்கு யெகோவாவா இல்லையா அவர் என் மெய்ப்பனா இருக்கிறார் என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்கீகரித்தார் அதனாலதான் சங்கீத 23ல தாவீது அழகா சொல்வாரு என் கர்த்தர் என் மெய்ப்பனா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் அவரை மெய்ப்பர் என்று சொல்லி அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிறோமோ அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களை இம்மட்டுமாய் மெய்த்தது போல இனியும் மெய்த்து நம்மளை வழிநடத்த அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார் அப்படி இருக்கிற இடங்கள்ல என் மெய்ப்பன் நீர்தானே என்று சொல்லி பாடி அறிக்கை செய்வோமா என் மெய்ப்பன் நீர்தானையா என் மெய்ப்பன் நீர்தானையா என் மெய்ப்பன் நீர்தானையா என் மெய்ப்பன் நீர்தானையா வாகல திறந்து சொல்வா என் முகவரி நீர் மாத்திரமே என் முகவரி நீர்தானையா என் எதிர்காலம் நீர்தானையா என் எதிர்காலம் நீர்தானையா என் எதிர்காலும் நீர்தானையா ஒருவேளை இந்த கொரோனாவின் நாட்கள்ல அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம முன்குறித்து வைத்திருந்திருக்கலாம் இந்த 1.5 ஆண்டுகள் எல்லாம் தடைப்பட்டு நின்றுருக்கும் எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்கள் இன்னும் நிறைவேறாம போயிருக்கும் எல்லாம் தாமதிச்சிருக்கும் ஆனாலும் கர்த்தர் இன்னும் அவர் ஜீவனோடு கூட நம்மளோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார் எல்லா தாமதங்களையும் எல்லா அசாத்தியங்களையும் சாத்தியமாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மளோடு கூட உண்டு அதை இருக்கிற இடங்கள்ல நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்மளை ஜீவனோடு பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்லி தாமதித்தாலும் கர்த்தர் சொன்ன தரிசனங்களை அவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட எதிர்கால நீங்கள் என்று சொல்கிறேன்
ஒப்பு கொடுக்கிற யாரா இருந்தாலும் அவரே நமக்கு எதிர்காலமா இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார் என் எதிர்காலம் நீர்தான் ஐயா என் எதிர்காலம் நீர்தான் ஐயா என் எதிர்காலம் நீர்தான் ஐயா என் எதிர்காலம் நீர்தான் ஐயா என் நம்பிக்கை நீர்தான் ஐயா என் நம்பிக்கை நீர்தான் ஐயா ஒப்பு கொடுத்து சொல்லுவோம் என் நம்பிக்கை நீர்தான் ஐயா என் நம்பிக்கை நீர்தான் ஐயா என் அரணும் நீர்தான் ஐயா என் கோட்டையும் நீர்தான் ஐயா என் தஞ்சமும் நீர்தான் ஐயா என் கண்மலை நீர்தான் ஐயா ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருந்தோம் ஆனா இந்த 1.5 வருட கர்த்தர் அவருடைய சமூகத்துல நிறைய நேரங்களை செலவிடும்படியாக எப்பா நீங்க செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் ஊழியல்லப்பா என் சமூகத்துல காத்திருப்பதே மிகப்பெரிய ஊழியம் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் இந்த நூற்றாண்டுல புரிய வைத்திருக்கிறார் ஆமென் அவர் மாத்திரமே நம்மளுடைய ஊழியமாய் அவரே நம்மளுடைய பங்காய் அவரே நம்மளுடைய சுதந்திரமாய் அவரே நம்மளுடைய தேவையாய் காணப்படுகிறார் அப்படி இருக்கிற இடங்கள்லப்பா நான் எவ்வளவு காரியங்க செஞ்சாலும் உங்களுக்கு பிரியமா இருப்பதும் உங்களுக்காக நான் பரிசுத்தமா வாழ்வதும் உங்களை நேசிப்பதுதான் இந்த உலகத்துல நான் செய்கிற மிகப்பெரிய ஊழியமா இருக்கும் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து என் ஊழியமே நீங்க தான் சொல்லுவோமா அப்படி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் இன்னும் மகிமையான ஊழியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதற்காக மாத்திரமே இந்த 2வது பேரலையில கூட நம்ம கடந்து வருவோமான் பார்த்த கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நிர்மூலமாகாமல் நம்மளை நிற்க வைத்திருக்கிறார் ஆமே அப்படி இருக்கிற இடங்கள்ல சொல்லலாமா என் ஊழியம் நீர்தான் ஐயா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஊழியம் நீர்தான் ஐயா என் ஊழியம் நீர்தான் ஐயா என் ஊழியம் என் தேவை நீங்க தாப்பா சொல்லுங்க என் தேவை நீர்தான் ஐயா என் தேவை நீர்தான் ஐயா என் தேவை நீர்தான் ஐயா தேவை நீர்தான் ஐயா எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே சேர்ந்து சொல்வோம் எல்லா துதி எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும்
இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னாய் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னாய் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சொல்லுங்க சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் உன்னின்று காப்பவரே எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே சொல்லலாமா என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் இன்னும் ஒரு விஷயம் என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே ஒருவேளை கொரோனா பின் நாட்கள்ல உங்க வேலையில உங்க தொழில உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல நீங்க முன்குறித்து வைத்து செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்ட அநேக காரியங்கள் இன்னைக்கு நடைபெறாம தாமதித்து இருக்கலாம் ஆனால் உங்க கையை மீறி போனது எல்லாவற்றையும் அது எல்லா சாத்தியங்களையும் அவர் நமக்கு அந்த அசாத்தியமான எல்லாவற்றையும் சாத்தியமாய் மாற்றி தர அவர் வல்லமுள்ளவர் தேவனாய் காணப்படுகிறார் நம்மளுடைய கரங்களுக்கு மீறி போனதெல்லாம் அவருடைய கரங்களால சாத்தியம் என்பதை உணர்ந்து பிசாசு வெக்கப்படும்படியாக சோர்ந்து போய் வேலை குன்றி போய் இன்னைக்கு கவலையோட கூட நிற்கிற நீங்கள் இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடும் பொழுது இழந்த எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இரண்டாம் தடையா திருப்பி செலுத்த அவர் வல்லமுள்ளவர் தேவனாய் காணப்படுகிறார் அப்படி இருக்கிற இடங்கள்ல தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோமா என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே நீங்க சொல்லுங்க என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர் எல்லா துதியும் எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே சொல்லுவோமா எனக்காய் நிற்கும் இயேசுக்கே எனக்காய் பேசும் இயேசுக்கே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அடவரே இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் பலனிலிருந்து போய் நின்று எல்லாவற்றும் இழந்தேன் என்று சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னாங்க அந்த அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றுகிற தேவன் உங்களுடைய வார்த்தையினாலே அவர்களோடு இடைப்பட்டு
எல்லா மரித்து போய் இருக்கிற பகுதிகளும் என் தேவனாகிய கர்த்தர் உயிரடைய செய்வீராக. உலந்த எல்லா காரியங்களும் தேவனாகிய கர்த்தர் உயிரடைய செய்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் பாடலினால உங்களை பாடி ஆராதித்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை பாராட்டுவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஆமென். கர்த்தர் இந்த நல்ல நேரத்தில் நமக்கு ஜீவனை தந்து நம்மளை ஆராதிக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாவே ரொஃபேகா என்று சொல்லி. ரொஃபேகா என்று சொன்னால் சுகம் அளிக்கக்கூடிய தேவன் என்று அர்த்தம். ஆமென். இன்னைக்கு நிறைய பணக்காரர்களால, நிறைய பலவான்களால், நிறைய சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்களால இந்த நோயை அவர்களால் மீண்டு வர முடியல. ஆனால் கர்த்தர் அற்பமாக இருந்த நம்மையும், தாழ்வில் இருந்த நம்மையும், யாருக்குமே தெரியாத நம்மையும், ஒதுக்கப்பட்டு இருக்கிற நம்மையும் இந்த ஒன்றரை வருடங்கள் கண்மணி போல பாதுகாத்து நமக்கு ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தயவும் கட்டளையிட்டாரு. அந்த யாவே ரொஃபேகா, த காட் இஸ் ஹீலர், தேவன் சுகமாக்குகிறவர் அப்படின்ற அந்த நாமம் இந்த சென்னை பட்டணத்துல இருந்தாலும், இந்த தமிழ்நாட்டுல இருந்தாலும், நம்மளை சுத்தி அது ஒரு பாதுகாப்பா ஒரு அரணா இருந்ததுனால இன்னைக்கு நம்ம அவருக்காக நின்று அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு சில வார்த்தைகளை நம்ம பாடலாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி யாவே ரொஃபேகா, எங்களுடைய சுகமாக்குகிற கர்த்தராய் இந்த ஒன்றரை வருடம் இருந்திரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தலாமா? இன்னைக்கு அவர் நமக்காக மரித்ததுனால, நம்மளுடைய இடத்தை அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டதுனால இந்த கொள்ளை நோயிலையும் கர்த்தர் சேதப்படாமல் நம்மளை பாதுகாத்தார். அப்படி இருக்கிற இடங்கள்ல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை போற்றி துதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ, என் சார்பில் நீர் பலியானி, எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க. என் சார்பில் நீர் பலியானி, எந்த நிடத்தை, one more time, என் சார்பில், என் சார்பில் நீ பலியானி, எந்த நிடத்தை எடுத்து, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, என் சார்பில் நீ பலியானி, எந்த நிடத்தை எடுத்துக்கொண்டு நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே, நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே. யாவே, 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 ரொஃபேகா, சொல்லுங்க பாப்போம். யாவே, 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 ரொஃபேகா, யாவே, ரொஃபேகா. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, சொல்லுங்க. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருந்தவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே, 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 கடலை தட்டி யாவே சுகத்தை தந்த, விடுதலை தந்த, பாதுகாத்த அவருக்கு நன்றி சொல்லி கடலை தட்டி சொல்ல. யாவே, 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 ரொஃபேகா, யாவே, ரொஃபேகா. ஹல்லேலூயா. அவர் என்னைக்கு மாறித்தாரோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பிசாசு நினைச்சான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ஆவியை நமக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டாரு. பிசாசு அது வரைக்கும் அவரை மாத்திரமே பார்த்து பயந்துட்டு இருந்தான், ஐயோ இவரு தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைன்ட்டு. ஆனா என்னைக்கு அவர் மறிச்சாரோ எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்ச உடனே ஆண்டவர் அவருடைய ஆவியை நமக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, மாம்சமான எல்லாருக்குள்ளாகவும் தேவன் அவருடைய ஆவியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத சாதாரணமான அற்பமான நம்மளை கொண்டும் பயப்படும்படியாக இந்த 2000 வருஷம் ஆண்டவர் பிசாசை தோற்கடித்து கொண்டு வருகிறார். ஆமென். இந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் நம்மளுக்கு கிடைத்தாலும், எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பேர், எவ்வளவு புகழ், எதெல்லாம்
கிடைச்சாலும் மனுஷன் மூலமாவும் சரி ஆண்டவர் மூலமாவும் சரி ஆனா தேவன் மூலமாக கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவிக்கு ஒப்பானது இந்த உலகத்துல எதுமே இல்ல ஆமென் கர்த்தர் இன்னைக்கு தகுதி இல்லாத நம்ம மேல அந்த தயவான அந்த ஆவியை அவர் ஊற்றி விட்டு சென்றிருக்கிறார் ஆமென் அந்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசோ இல்ல எந்த போராட்டமோ எந்த பலவீனமோ எந்த விதமான காரியங்களோ நம்மளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஆமென் ஒருவேளை இன்னைக்கு நான் சிக்கிட்டு இருக்கிறேன் ஒருவேளை நான் இன்னைக்கு பின் தங்கி இருக்கிறேன் ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப தூரம் இருக்கு அப்படின ஒருவேளை நீங்க ஃபீல் பண்றீங்களா இன்னைக்கு நீங்க இந்த பாடலை பாடி நீங்க அறிக்கை செய்யும் பொழுது பாடல் எப்பயுமே பாடுவது ஜீவன் ஆமென் அந்த வார்த்தைகளை ஜீவன் உண்டு அதை நீங்க உண்மையா உணர்ந்து நீங்க பாடும்போது உங்களால முடியாது ஆனா என் தேவனால கட்டிப்பா அந்த 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 நிமிடத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உண்மை அவருடைய ஆவியினால நிரப்ப அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார் ஆமென் அப்படி இருக்கிற இடங்கள் அந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா உம் ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே சொல்லுங்க உம் ஆவி என்னில் வசிப்பதினால் அனுபவம் உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே உயிர் தேடுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே உயிர் தேடுந்த நம்மளால் அல்ல உயிர் தேடுந்த அவர் வல்லமையினால அவருடைய ஆவினால உனது பாடுவோ உயிர் தேடுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே உயிர் தேடுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே 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 கடைசியாக யாவே கலர தட்டி யாவே 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 ரோபேகா யாவே ரோபேகா நீர் இல்லாமல் ஒரு நாளும் இல்லை நீர் இல்லாமல் என் வாழ்வும் இல்லை நீர் இல்லாமல் நான் நானும் இல்லை என் எல்லாமும் நீரே நீர் இல்லாமல் ஒரு நாளும் இல்லை நீர் இல்லாமல் என் வாழ்வும் இல்லை நீர் இல்லாமல் நான் நானும் இல்லை என் எல்லாமும் நீரே என்னை அழைத்தது நீங்க முன் குறித்ததும் நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க என்றும் வழி நடத்துவீங்க சொல்லுங்க நான் அழைத்தது என்னை அழைத்தது நீங்க முன் குறித்ததும் நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க என்றும் வழி நடத்துவீங்க அவே கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் அழைத்த விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிருபையா இருக்கும் ஆமே இன்னைக்கு இதுக்கெல்லாம் தகுதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உண்மையாவே இல்லை ஆனாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபைனால தயவாய் ஆமே இன்னைக்கு நிறைய நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க நிறைய குவாலிஃபைடான பீப்புள் இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை உண்டு கர்த்தர் என்னைக்குமே தகுதியானவங்களை அழைக்க மாட்டார் யார அழைக்கிறாரோ அவர்களை தகுதி படுத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் ஆமே இன்னைக்கு ஒன்னிமேல தரித்திரனாய் ஒன்னிமேலாம தரிசனம் இல்லாம நம்ம சுற்றி திரிந்திருக்கிற இந்த வேலையிலையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அற்புதமாய் பெயர் சொல்லி தாயின் கருவிலே ஆமே நிறைய நேரங்களை நம்ம யோசிக்கலாம் நான் எப்படி கிறிஸ்தவனான நான் எப்படி ஊழியக்காரனான நான் எப்படி ஆண்டவருக்காக நிற்கிறேன் ஒருவேளை இந்த சபைக்கு போனதுனால இல்ல இந்த அண்ணன் நம்மளுக்கு சுவிசேஷம் சொன்னதால இல்ல ஞானஸ்தானம் எடுத்ததுனால இல்ல இந்த பைபிள் காலேஜ்ல படிச்சதுனால இல்லவே இல்லை தாயின் கருவிலை நம்மகள் எலும்புகள் உருவாக்க முன்னவே கர்த்தர் நம்மளை ஒரு கிறிஸ்துவனாய் கிறிஸ்து உடையவனாய் நம்மளை ஒரு ஊழியக்காரனாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பலமுள்ள ஒரு பாத்திரமாய் நம்ம அப்பா அம்மாக்கே தெரியாது ஆனா அவர் முன்குறித்து வைத்தார் ஆமென் சோ என்னை அழைத்தது நீங்க முன்குறித்தது நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க என்றுமே வழி நடத்துவீங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பாடுகிற வேலையில கர்த்தர் அந்த வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார் ஆமென் அப்படி இருக்கிற இடங்களில் இந்த பாடலை பாடி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா
ஹalleluya நீர் இல்லாமல் ஒரு நாளும் இல்ல நீர் இல்லாமல் என் வாழ்வும் இல்ல நீர் இல்லாமல் நான் நானும் இல்ல என் எல்லாமும் நீரே சொல்லுங்க நீர் இல்லாமல் ஒரு நாளும் இல்ல நீர் இல்லாமல் என் வாழ்வும் இல்ல நீர் இல்லாமல் நான் நானும் இல்ல என் எல்லாமும் நீரே என்னை அழைத்தது நீங்க முன் குறித்ததும் நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க எங்கும் பாடி நடத்துவீங்க என்னை அழைத்தது நீங்க முன் குறித்ததும் நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க என்றும் பாடி நடத்துவீங்க Melana vallamai melana darisanam melana varam tharume solunga melana vallamai melana darisanam melana varagale come on keep asking oh melana vallamai melana darisanam melana varagale tharume oh melana vallamai melana darisanam melana varagale tharume என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே இந்த கொசை அனுபவம் தாருமே Mari aviye uchume solunga bende gosey anubhavam tharume pin mari aviye uchume melana vallamai melana darisanam melana varangale tharume o melana vallamai melana darisanam melana varangale tharume enna nirappume enna nirappume enna nirappiye anupume என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே ஹல்லேலூயா நம்ம பாடின இந்த பாடல்களின் பிரகாரமாய் கர்த்தர் நமக்கு யாவே ரோபேக்காவா இருந்து இந்த 1.5 வருடம் நம்மளை சுகத்தோட பாதுகாத்தார் அதே போல நம்மளை அழைத்தார் நம்மளை முன்குறித்தார் நம்மளை தெரிந்து கொண்டார் இம்மட்டுமா வழி நடத்துகிறார் ஏன்னா இன்னும் நிறைய சொத்து சேர்க்கணும் இன்னும் நிறைய ஆஸ்தியை சேர்க்கணும் இன்னும் சமுதாயத்துல உயர்ந்து நிக்கிறோம் இல்ல அவர் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல உண்மையா உத்தரவாதமாய் அவருக்காக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய தரிசனம் எதுவா இருக்கணும்னாக்கா பரலோகத்தை ஃபுல் பண்ணணும் நரகத்தை எம்டி பண்ணணும்ன்றது மாத்திரமே அதுக்கு இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே என் குடும்பம் என் வீடு என் பிள்ளைங்க அந்த ஜெபம் இல்ல மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்கள் வேண்டும் என்று கேட்கிற ஜெபங்களா இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் அப்படியே இருக்கிற இடங்கள்ல வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லலாமா மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை சொல்லுங்க மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்கள் இன்னும் ஒன் மோர் டைம் ஓ மேலான வல்லம் மேலான வரங்கள் மேலான வரங்கள் தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே அனலான ஊழியம் தாருமே அக்கினி ஜுவாலைய மாற்றுமே சொல்லுங்க அனலான ஊழியம் தாருமே என்னை அக்கினி ஜுவாலைய மாற்றுமே அக்கினி நாவுகள் தாருமே எனக்கு அதிகார நாவுகள் தான் கேளுங்க பார்ப்போம் அக்கினி நாவுகள் தாருமே எனக்கு அதிகார நாவுகள் தாருமே ஓஹோ நிலப்பட்டு மறித்தோர்கள் எழும்பிட ஓ அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே கேளுங்க நிலப்பட்டு மறித்தோர்கள் எழும்பிட ஓ அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே மேலான வல்லமை மேலான வரங்கள் மேலான தரிசனம் தாருமே
மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்ன நிரப்புமே என்ன நிரப்புமே என்ன நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே என்ன நிரப்புமே என்ன நிரப்புமே என்ன நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்று என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே தேசங்கள் என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே உம்மாவியை ஊற்றுமே உம்மாவியை ஊற்றுமே கேட்போம் உம்மாவியை ஊற்றுமே உம்மாவியை ஊற்றுமே கடைசி நாட்களை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியை உம்மாவியை ஊற்றுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியை ஆவியை ஊற்றுமே உம்மாவியை ஊற்றும் நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்று கடைசியாக என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே வல்லமையும் மேலான தரிசனத்தையும் மேலான அபிஷேகத்தையும் எல்லா விதமான ஆவிக்குரிய கனிகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை இடை கட்டுவீராக உண்மையாய் உத்தரவாதத்தோடு கூட தாழ்மையோடு உங்களுக்காக ஓட கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த ஆவியை இந்த ஆராதித்து கொண்டு என்னை நிரப்புங்க என்று கேட்கிற ஒவ்வொருட சிரசின் மேல நீ ஊற்றுவீராக உமக்காக அக்கினி ஜுவாலியா எழும்பி அடலான ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா தூதியையும் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் எல்லா புகழையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுகிறோம் எங்களாண்டவராக இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் God bless you அன்பு நித்தின் நேயர்களே எப்படி இருந்தது நீங்கள் நிச்சயமாகவே இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களை தொற்றுப்பார் உங்களை பயன்படுத்திருப்பார் விசுவாசிக்க எப்படி பாஸ்டர் பாஸ்டர் உண்மையாகவே சொல்கிறேன் என்ன ஒரு எனர்ஜி பாஸ்டர் பாஸ்டர் நான் இந்த வாலிப ஒரு 22 வயசு மாதிரி தெரியல முதிர்ந்த ஒரு ஊழியக்கார் நடத்துகிற ஆராதனை போல இருந்து தேவ செய்தியும் அப்படி பளிர்னு இருந்தது இப்போது இதை பார்த்துருக்க வாலிபர்கள் நிஜமாக தொடப்பட்டிருப்பாங்க பாஸ்டர் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம இப்போ ஏற்கனவே பேசுனது போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன கெட்ட பேர் வந்திருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்குறாருன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க காணிக்கைக்காக ஓடுறாங்க பட் ஆனால் இவர் அப்படி இல்லை வேலை வருகிற வேலையை விட்டுட்டு அந்த ஊழியத்திற்காய் வந்திருக்கிறார் அல்லேலூயா இப்போ இதில் ரொம்ப கடினமான ஒரு பாயிண்ட் என்னென்னாப்பா சார் வீட்டில் இருக்கிறவங்க சில நேரம் ஒத்துக்கிறாங்க சில நேரம் ஒத்துக்க முடியல குடும்ப சூழ்நிலை ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத ப்ரெஷர்லாம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அப்போது அந்த நேரத்தில் வந்து ஊழியமாக இல்லைன்னா வேலையாக
இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஊழியத்தை விட்டு வெளியே போகிறது காரணம் என்னென்னா வாஞ்சியாக வருவாங்க, குடும்ப சுமை அவர்களால் ஊழியத்தில் நிலச்சி நிற்காத ஓடி போகிறாங்க. இப்போ இதை நினைக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது எனக்கு, ஒரு அவர் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த இயேசப்பா முதல் ஒரு அற்புதம் செஞ்சார் பார்த்தீங்களா, ஆனா ஒரு கல்யாண வீடு. அல்லேலூயா, கல்யாணனாவே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். ஆமாம் பாஸ்டர், ஏன்னா கல்யாணனாவே இப்போ கிறிஸ்தவ வீடு கல்யாணனாவே முன்னெல்லாம் பிரிஞ்சு தான் போடுவாங்க. இப்போ கிறிஸ்துவ கல்யாணாவே சிக்கன் 65 மட்டன் பிரியாணி விதவிதமாக போடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த காலத்தில் இருந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா விசேஷம் என்னென்னா அந்த திராட்சை ரசம் தான் விசேஷம். ஸோ மற்ற எல்லாத்த விட திராட்சை ரசம். ஆமாம், இப்போ வந்து எங்கே மட்டன் கறி நல்லா பீஸ் போடுறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த திராட்சை ரசம் தான் விசேஷமாக இருந்தது. இன்னும் அதிகமாக சொல்லணும்னா அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி மேரேஜ்னு சொல்கிற மாதிரி. அல்லேலூயா, உண்மையாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மேரேஜ்னா இப்போ எப்படி நடக்கும் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு பெரிய அந்த ஹால் எடுத்திருப்பாங்க, ஏசி ஹாலாக இருக்கும், எல்லாம் பஃபே சிஸ்டம் இருக்கும், பஃபே சிஸ்டம், எஸ், எல்லாம் சாப்பாடு இருக்கும். இப்போ இதுன்னா கிடையாது, இது நான் பல விதம் ஒரு 60 வெரைட்டி 100 வெரைட்டி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பாஸ்டர். பள்ளி பத்திரிக்கையிலேயே வெள்ளிக்கிழமை வெள்ளி தட்டில் வச்சு தான் கொடுத்தாங்க. ஓ, கல்யாணம் எப்படி வந்திருக்கோம் பாருங்கள். கல்யாணத்தில் போகிறோம், அதை பார்த்த உடனே சாப்பிட்ற வயிறு நிறைஞ்சு போச்சு. ஐஸ்கிரீமில் பல வகை, ஜூஸில் பல வகை சாப்பாடு, இந்தியன், சவுத்து, எல்லாம் வெஸ்ட்டு, எல்லா ஐட்டம், ஃபாரின் சாப்பாடுலேருந்து எல்லாமே. இதில் எதோ சாப்பிட்றது, இதை பார்த்த உடனே வயிறு நம்பிடுது. ஆனால் அந்த காலத்தில் கல்யாணத்தில் இதை மாதிரி விலை உயர்ந்து செய்யணும்னா ஒரே ஒரு காரியத்தை வச்சா போதும், அந்த கல்யாணம் நிறைவாய் மாறும். அந்த என்ன பாஸ்டர், அந்த திராட்சை ரசம். அல்லேலூயா, கரெக்டாக சொன்னீங்க பாஸ்டர். இதில் எனக்கு இன்னொரு விஷயம் உங்கள் கிட்ட கேட்குறேன் பாஸ்டர். இந்த திராட்சை ரசத்தில் அந்த அந்த காலத்தில் குவாலிட்டி இருந்துச்சா சார்? அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல, இது ஃபஸ்ட் குவாலிட்டி, இது வந்து இது இது அடுத்த குவாலிட்டி, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஆனால் நல்ல பணக்கார வீட்டு கல்யாணம் அப்படின்னா அந்த திராட்சை ரசம் நிச்சயமாகவே பதப்படுத்தி ப்ரிப்ரேஷன் பண்ணி. நம்ம இப்போ பிரியாணிலாம் என்னென்ன சமையல்லாம் வந்து ரெண்டு ஒரு நாள் ஆயத்தமாக இருந்தால் போதும், ஒரு நாள் பொருளை வாங்கணும், ஒரு நாள் குக் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்படி திராட்சை ரசம் அப்படி இல்லை, முன்பாகவே பல வருடங்கள் பல மாதங்கள் அதுக்கு முன்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சா பிறகு தான் அது அந்த பலனை கொடுக்கும். ஓகே, சில டைமில் அது கெட்டு போயிடும் மொத்தமாக. அப்போது அந்த கல்யாண வீட்டுக்கு வர்றது கரெக்டாக குவாலிட்டியாகவும் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ரசம் கெட்டு போகவும் கூடாது. குடிக்கிறவங்களுக்கு அது டேஸ்ட் இருந்தால் தான் அந்த கல்யாணத்துக்கு என்ன இருக்கும் மதிப்பு. இப்போ எப்படி சொல்லுவாங்க, கல்யாணத்தில் வந்து சாப்பாடு சரியில்லைன்னா கல்யாணமே சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே மொத்தமாக. ஆமாம், புரியுது பாஸ்டர். கிராண்டாக கல்யாணம் நடத்துவாங்க, பேக்ரவுண்டு, ஏசி, சத்திரம், காரு எல்லாம் வந்துடும். பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க, பொண்ணு அழகாக இருக்கும், பையன் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பாடில் கொஞ்சம் குறைவு இருந்ததுன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்போது இந்த எதற்காக கல்யாணம் நடத்துவாங்க, சாப்பாடு போடுவாங்க, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பஸ் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்களேன். நம்ம போனால் முடிஞ்ச உடனே இல்லையா, அந்த காலத்தில் என்னென்னா சாப்பாடு எதற்குன்னா அவங்க சாப்பிடணும். அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம், உணவுக்கு பஞ்சமாக இருக்கும், இருக்கிறத வச்சு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விசேஷமாக இருக்கும் போது தான் விசேஷமான சாப்பாடு கிடைக்கும். அவங்க நல்லா வயிறறிய அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க இருதயத்துலேருந்து வாழ்த்தணும். வயிறு நிறைய சாப்பிட்டு வாய் நிறைய வாழ்த்தணும். நம்ம ஆளுங்க அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிட்றேன், வாய் நிறைய வாழ்த்துறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது மொய்ன்னு ஒன்று கொடுத்தா அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, கிடையாது. அதெல்லாம் வந்து சீர் அவங்க கல்யாணத்துக்கு வாழணும்னா அவங்களுக்கு தேவை இந்த கொடுத்து அனுப்புவாங்க போதும். ஆனால் வர்றவங்க வந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ தான் அதெல்லாம் நடைமுறையும். அப்போது அவங்க வாழ்த்தணும்னா அவங்கள நல்லா கவனிச்சானோ, ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம சொல்லுவாங்கள்ல, யாராவது கூப்பிட்டு நல்லா கவனிச்சானா அவங்க மனதார சொல்லுவாங்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறது தான் அவங்க. அதே மாதிரி வர்றவங்கள சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா வாழ்வீங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தைக்காக தான் அந்த காரியத்தை. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த திராட்சை ரசம் யூஸ் ஆகும் பாஸ்டர்? ஐயா, இது சாப்பாட்டில் முக்கியமாகவே அவங்க தொட்டு சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் அதான் யூஸ் பண்ணுறது. ஓ, அப்போ தண்ணியை தண்ணியெல்லாம் இல்லை, திராட்சை தண்ணியை வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வேறு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேறு. ஓகே, அவங்களும் தான் ட்ரை ஃபுட்டு தான் இருக்குது மோஸ்ட்லி. அந்த ட்ரை ஃபுட்டுக்கு வந்து இதுதான் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றது. ஓகே, அது வந்து ஒரு பானம், இவங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணுற போல் எப்படி குழம்பு ஊற்றி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி இப்போ இருக்க சாப்பாட்டில் ப்ளஸ் பண்ணி ஆகணும், ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். கல்யாணம் நடக்குது, கல்யாணத்தில் கெடுக்கும்படியாக சத்துரு ஒரு தோற்றத்தை கொடுக்குறோம்,
திராட்சரசம் குறைவு, அதாவது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலை, குறைவுனா காலி ஆக போகுது, இன்னும் கிட்ட வருது. இந்த நம்ம இதில் கல்யாணம் சொல்லுவாங்க, இன்னும் 100 பேர் தான் சாப்பாடு இருக்கு, இன்னும் 2 பந்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுப்பா சார். இப்போ அந்த இடத்துல அந்த 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 அது இப்போ மணப்பெண் பையன் இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசா என்ன தெரியாது, தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த தகப்பன் வீட்டாரு பெண் வீட்டாருடைய நிலைமை, ஐயோ வரவங்க வாழ்த்துவாங்கன்னு பார்த்தா சபிச்சிடுவாங்களோ, அந்த ஒரு யோசனைக்கு போயிடுவாங்க. அவமானம், முதல் அவமானம். ஏன்னா எல்லாரையும் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு வந்து எல்லாரும் நம்மள மாதிரி எல்லாம் பக்கத்துல வர்றதுங்கள ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க, இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கலன்னா போய்பிட்டு போவாங்க. அதே மாதிரி முன்னாடி இருக்க பந்திக்கு நல்லா கொடுத்து பின்னாடி இருக்கவங்க யாருக்கா சரியா கொடுக்கலன்னா அதுவும் பிரச்சனை வரும், அது பெரிய பிரச்சனை. கலைஞ நின்றுப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் மரியாளம்மா வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைவுப்பட்டதுன்னு. உண்மையாகவே இயேசப்பா என்ன பண்ணியிருக்கணும்னா, தன்னோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் வச்சுட்டு வாங்கப்பா போய் கொஞ்சம் எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி வேகமாக என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக. ஆமாம், ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி பாஸ்டர் வித்தியாசமான ஒரு யோசனை. ஐயா அவர் எப்படின்னா, ஐயா எது தள்ளப்பட்டதோ அதை வச்சு தான் அற்புதம் செய்வார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த யோசிச்சு பாருங்க, எதை வச்சு எதை கொண்டு வந்து நிரப்ப சொன்னாங்க ஐயா, எதில் நிரப்ப சொன்னாங்க, அதுவும் ஜாடியில். அந்த ஜாடி எங்கே பயன்படுத்துவாங்க, கச்சாடின்னு பேர் அதுக்கு. அது என்ன, இந்த கால் தண்ணி கழுவ, அதாவது கால் கழுவுறதுக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு வரும்பொழுதும், ஒரு ஒரு ஆலயத்துக்கு வரும்பொழுதும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அந்த காலத்து பழக்கம் வந்து காலை கழுவாங்க. அந்த கால் கழுவுவதற்காக வாசலில் வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் அதற்கு முன்பாக வரையும் பாத்திரமும் தண்ணியும் மதிப்பற்றதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. நம்ம நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா ஒதுக்கப்பட்டது, அது வேஸ்ட். உதவா நிச்சயமாக தண்ணி எதுக்கே யூஸ் பண்ணுவாங்க, இப்போ தான் தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம். அப்போ தண்ணி கிடையாது, தண்ணி நிறைய இருக்கும், தண்ணிக்கு ஒரு மதிப்பே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மினரல் வாட்டர்னு சொல்லும் பொழுது யார் யா காசு கொடுத்து வாங்குவாங்கன்னாங்க, இன்னைக்கு காசு கொடுக்காம தண்ணி கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் கச்சாடியெல்லாம் ரொப்பிட்டாங்க, தண்ணி வச்சு ரொப்பிட்டாங்க. இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆண்டவர் என்னவோ வேறு ஏதோ ஒன்று ஊட்ட போகிறார் உள்ள. நிச்சயமாக யோசிச்சிருப்பாங்கல்ல, யோசிச்சு பாருங்களேன். அந்த தண்ணீர் இதற்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரியே, உன்னை எல்லாம் கெட்ட பேர் வச்சு திட்டியிருக்கலாம், நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன். தண்ணீர் எதுக்கு இருக்கும், ஜாடி எதற்கு ஒதுக்கப்பட்டது, தண்ணீர் எதற்கு, கால் கழுவ தான் உன்னை விலை, உன்னை குடும்பத்துலேயும் உன்னை மதிப்பாக பார்த்துருக்க மாட்டான். இப்போ ஒரு சகோதரன் மெசேஜ் கொடுத்துருந்தார் பாருங்க, அவர் பார்க்கும்பொழுது அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட பேர் என்ன வந்திருக்கும். ஆமாப்பா சார், உண்மையா, அதாவது கேவலத்தின் உச்சக்கட்டம். நிச்சயமா வாலிபத்தில் அதுவும். ஆமீன். அவர் அவ்வளோ அனுபவம் கூட தேவனுக்குள்ளே இருந்திருக்காரு, வயசு அவ்வளோதான். கண்டிப்பாக பா. ஆனால் எடுத்த முடிவுக்கு நிலச்சி நிற்கும் பொழுது பெற்றோர் திட்டியிருப்பாங்க, உறவுகள் திட்டியிருப்பாங்க, நண்பர்கள் திட்டியிருப்பாங்க, இவர் வழி நடத்துகிற போதகரையும் சேர்த்து திட்டியிருப்பாங்க. இது என்ன பேர், என்ன பேர் வந்திருக்கும், முட்டால், வேஸ்ட்டு, ஒதுக்கப்பட்டவன். இந்த வார்த்தை சொல்லாமா, இதுக்கு மேலே இது உதவாது. ஆமே அல்லேலூயா. இந்த ஓரம் கட்டியாச்சு, இது கச்சாடி போல் ஓரமாக தான் என்ன இருக்கணும், எதுக்கும் உதவாமல் ஓரமாக இருந்தால் போதும், தண்ணி எதுக்கும் உதவாமல் ஓரமாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு அந்த ஆராதனை பார்க்கும்போது ஆமேன், அது ஒதுக்கப்பட்ட மாதிரி அது பாஸ்டர் இருக்கு. அதுதான் பாஸ்டர், இப்போ தண்ணி இல்லாத வரையும் அந்த திராட்சை அந்த கச்சாடி வேல்யூ இல்லை, தண்ணீருக்கும் வேல்யூ இல்லை. அந்த குறைவு வந்ததுனால தான் அது ரெண்டும் மகிமைப்பட்டது. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வியோ ஒரு நெருக்கம் வரும்பொழுது தான் கத்தை நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். இப்போ நம்ம நித்தியம் டிவி நேயர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஆகணும் பாஸ்டர். என்னென்னா, இவைகள் மாறி அந்த அங்கேருந்த பந்திகளுக்கெல்லாம் போன போது அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் இதை இவ்வளோ நேரம் கொடுக்காமல் கடைசி பந்தியில் கொடுக்குறீங்க. நிச்சயமா, ஐயோ இவ்வளோ நாள் இவனை விட்டுட்டேனே, வா இப்போ நல்லா இருக்கு. ஒரு கம்பெனியில் சொல்லணும் ஓனர், ஐயோ இவனை இத்தனை நாள் வேலைக்கு எடுக்காம விட்டேன்னு. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கேட்கும் போதே இவனை கூப்பிட்டுருக்கணுமே, நம்ம டிமாண்ட் ஏறும். ப்ரைஸ் எல்லா புரியும். நிச்சயமாக சாப்பிட்டோம் ஒன்று ஒரு கிளாஸ் கொடுன்னு கேட்டிருப்பாங்க. கத்தர் அதே போல் தான், எப்போ நம்ம உலகத்தின் பார்வையில் இருக்கிறோமோ நம்ம வேல்யூ இல்லாமல் இருப்போம். கத்தருடைய பார்வை எப்போ அந்த கச்சாடியின் மீதும் தண்ணீர் மேலே படுகிறதோ அது விசேஷமாக மாறினது. அப்போ வாலிபர்களுக்கு தைரியமாக நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா சார். என்னென்னா, அவங்க லைஃப்பில் ஒருவேளை வேலை இல்லை, நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே என் லைஃப் முடிஞ்சிருச்சு, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நல்ல போக்கு வரமாட்டேங்குது, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வேளை உட்கார்ந்துருந்தாங்கன்னா. உட்கார்ந்துருந்தா ஒன்றும் இல்லையா, அவங்க உட்கார்ற இடம் தேவ சுமூகமாக இருந்ததுன்னா. ப்ரைஸ் தி லார்ட். தேவன் அவங்களோட அசைபாடுகிறவராக இருந்தால் வெறும் ஜாடியை கூட
வெறும் தண்ணியே கூட விசேஷமான மதுர ரசமாய் மாற்றுகிற வல்லமை ஸ்தோத்திரம் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தருனை எடுத்து பயன்படுத்துவார் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம ஜெசன் பிரதர் இருக்கார்ல எந்த அவங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் வயசு என்னவோ 23 24 தான் இவர் போய் நின்னு ஹோஸ்ட் பண்ணி அதுதான் இங்க ஊழியக்காரர் இங்க ஐயா நம்ம வளரும்போது நம்ம இருக்கும் மதிக்கத்தக்காரர்களா இருப்போம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசீர்வதி ஆசீர்வச்சாருச்சுங்களே போற இடத்துல நம்ம தான் ராஜா ஹல்லேலூயா பிரைஸ் அங்க அநேக சாப்பாடுகள் இருந்தது அநேக காரியம் இருந்தது ஆனா வேதத்துல அந்த திராட்சை ரசம் மட்டுமே தான் பேர் வந்தது ஆரம்பிச்சதுல நமக்கு ஆண்டவர் நல்ல நிறைய காரியங்கள் நித்தியம் டிவிக்கு பண்ணிகிட்ருக்கிறார் ஸோ அவங்களையே நீங்கள் ப்ளஸ் பண்ணி இந்த கச்சாடியில் ஆண்டவர் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒதுக்கப்பட்டதை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரோ அது போல் நமக்கும் இந்த நேரத்தில் கை கொடுத்துருக்கிறவங்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அன்பின் சகோதரி சகோதரியே நீ இதுவரையும் அநேக கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம் நீ தள்ளப்பட்டவனாக இருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாள் உன்னை தொடுகிறவராக இருக்கிறார் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கத்தர் இந்த நாள் இந்த ஆராதனை மூலமாக தேவ செய்தி மூலமாக இந்த வேலையில் கத்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா கத்தருடைய பார்வை உண்மையில் பட்டா போதும் உன் நாமங்கள் மாற்றப்படும் ஹல்லேலூயா இதுவரை எடுத்த கெட்ட பேரெல்லாம் மாற்றப்பட்டு கத்தர் உனக்காய் விசேஷமான ஒரு பாத்திரமாய் கத்தர் உன்னை பயன்படுத்த போகிறார் அப்படியே இருந்த இடத்துல இந்த கண்களை மூடுவோமா அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா துதிக்கிறோமப்பா துதிகளில் மத்தியில் வாசம் செய்பவரே உங்களுடைய கிருபை இப்பொழுது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இப்பொழுது தடைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா இப்பொழுது வாலிபர்களை எழுப்புகிற உங்களுடைய வல்லமை இப்பொழுது புறப்படட்டும் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் அப்பா இப்பொழுதே ஆண்டவரே இந்த தண்ணீரை ஆண்டவரே திராட்சரசமாய் மாற்றினது போல எங்கள் பிள்ளைகளை நீ மாற்றுவீராக அவர்களை தாளந்தை வெளிப்படுத்துவீராக அவர்களை எடுத்து நீ பயன்படுத்துவீராக ஒரு வல்லமை இப்பொழுது ஒவ்வொருத்தரும் தொடுவீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்கிற அற்புதத்தையும் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கர்த்தர் நாம் மேம்படுவதா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ